ஐயா சைபர் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2050க்கு போயிட்டு வந்த ஒரு டைம் டிராவலரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வந்து ஒரு டீனேஜர், இவர் பேர் வந்து ஓரியன். இவர் வந்து நான் வந்து பிரசன்ட்ல இருந்து 2050க்கு போயிட்டு வந்தேன், அதுவும் இல்லாம நான் ஒரு சைபர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சூப்பர் சைபர்க் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க படத்துல பாத்திருப்பீங்க, அதாவது பாடி உடம்பு வந்து ஆர்கானிக்காவும் மற்ற பாடி உடம்பு வந்து ஒரு மிஷின்ஸ், அதாவது ஒரு ரோபோட்டிக் மாரி இருக்கும்னு சொல்லலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து டாக்டர் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி ரொம்பவே வீடான விசித்திரமான கேஸ்லாம் அதுல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த டாக்டர் ஃபில் ஷோல வந்து இந்த ஓரியனை கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ பண்றாங்க. நீங்க ஃபியூச்சர்ல வந்திருக்கீங்க, அப்படி உங்களுடைய மெசேஜ் என்னவா இருக்கும்? டாக்டர் ஃபில் ஷோல வந்து இந்த ஓரியன் அது இல்லாம எங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. நீங்க வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்ன மெசேஜ் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறப்ப இந்த பையன் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அப்போகலிப்ஸ் காத்துட்டு இருக்கு, நம்ம பிளானட்டே டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சப்பல இந்த ஓரியன் அவருடைய சிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பிரதர் வந்து பேசுறப்ப எப்பவுமே வீனு மென்ஷன் பண்ற, அதாவது தனியா இல்ல கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவன் வந்து அவனை சைபராக் அப்படின்னு ரொம்பவே நம்புறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வந்து அவன் வந்து டைம் டிராவலர் சைபராக் அப்படின்னு சொல்றேன்னு ஜோக் பண்றான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தெரியுது இந்த பையன் ரொம்பவே சீரியஸா இருக்கான், அதுவும் இல்லாம ரொம்ப நேரம் ரூம்ல தனியாவே இருக்கான், தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்றாங்க. அவருடைய பிரதர் வந்து இந்த உலகம் வந்து வேர்ல்டு அழிய போகுது, டெக்னாலஜி வந்து எல்லாமே டேக் டவுன் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவருடைய ஆக்ட் வந்து ரொம்பவே ரோபோட்டிக்கா இருக்கு, சின்ன சின்ன நடக்கிற விஷயம் கூட ரொம்பவே ரோபோட்டிக்கா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. எங்கள் சிஸ்டர் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரேப் சிங்கர் ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா தன்னைத்தானே ஒரு சைபராக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேம் டைம் இந்த ஓரியனோட அம்மாவை கூப்பிட்டு கேட்குறப்ப இவங்க அம்மா வந்து இவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போக பிடிக்காம தன்னைத்தானே சைபராக் டைம் டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு இவங்க சொல்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய பசங்க கொஞ்சம் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஓரியனோட அம்மா வந்து இந்த பையன் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமா ஓரியனோட ஃபுட்டு க்ளோத் ரெண்ட் அது இல்லாமல் இன்னும் அவனை ஃபோர்ஸ் பண்ணல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபில் வந்து அவனை கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணுறாரு. நீ வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற, அதாவது 2050க்கு போயிட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறேன், எங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்குறப்ப அந்த பையன் சொல்ற ஒரே வார்த்தை வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவரு வந்து பதில் சொல்றாரு, ஏஐ வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், சில பிளானட் வந்து ஏஐ கண்டிப்பா டேக் டவுன் பண்ணிடும், இந்த மெசேஜ் ஏற்கனவே நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்கு எதாவது புதுசா ஒரு மெசேஜ் கொடு அப்படின்னு அவர் கேக்குறாரு. வந்து அதுக்கு எதுவும் ரிப்ளை கொடுக்கல. டாக்டர் ஃபில்லும் நிறைய கிராஸ் கொஸ்டின் கேக்குறாரு, ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியல அவனால. அதுக்கு அவன் சொல்ற பதில் பார்த்தா வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.